morning. Good morning. Dear student. Sit down. Sit down. Sit down. நான் தான் இங்கிலீஷ் கிளாஸ் டீச்சர். மண்டே பத்தியா குரியு குடுமாரி. வாட்ஸ் யுவர் நேம்? சேது மாணிக்கம். யுவர் நேம்? தேவ மாணிக்கம். காட் மாணிக்கம். யுவர் நேம்? பூ மாணிக்கம் சார். ஃப்ளவர் மாணிக்கம். உன் பேரு? தங்க மாணிக்கம். கோல்டு மாணிக்கம். உன் பேரு? மாரி மாணிக்கம். எல்லா பேரும் ஒரே மாணிக்கமா இருக்கு. எங்க ஊரு கொலசாமி பேரு மாணிக்க வல்லிங் சார், அதனாலங்க சார் எல்லாருக்கும் மாணிக்கம் மாணிக்கம் பேரு வச்சிருக்காங்க. ஐ சி ஐ சி. நைஸ் நைஸ் வில்லேஜ். The great peoples. Very good, very good. Sit down, sit down. Today, first day. இன்னைக்கு கிளாஸ் எடுத்து உங்களை வெறுப்பத்த விரும்பலை. டுமாரோ பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். மாப்பிள வர வர வாழ்க்கையே வெறுத்து போச்சுரா அவளால. மாப்பிள ராத்திரியெல்லாம் தூக்கமே வர மாட்டேதுரா, அவ நினப்பாவே இருக்கு. அப்படியே வந்தாலும் கனவு தொல்லை தாங்களாடா. உனக்குமா அந்த டீச்சரும் அந்த பையலும் ரெண்டு பேரும் அருவியில குளிக்கிற மாதிரியும், அதை நம்ம எல்லாம் பாக்குற மாதிரியும், அப்புறம் அவங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க துணிய நம்ம தூச்சு போடுற மாதிரிலாம் கனவு வருதுடா. டே உனக்கு பரவாயில்லடா, நான் கண்ட கனவை வெளியே சொன்னா மானக்கேடுடா. அப்படி என்னடா கனவு கண்ட? மாப்பிள அந்த சேது பயலுக்கும் டீச்சருக்கும் கல்யாணமே முடிஞ்சுடா. கல்யாணமே முடிஞ்சிருச்சா? கல்யாணம் முடிஞ்சா பரவாயில்லடா, அவங்க ரெண்டு பேத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்குதுடா. ஃபர்ஸ்ட் மாப்பிள நைட்டு 12 மணி இருக்கும். 12 மணியா? நான் அப்படியே சைக்கிளில் போய்கிட்டு இருந்தேன். டீச்சர் வீட்டுக்கிட்ட போனோன்னே டீச்சர் வந்து ஜன்னலை திறந்து என்னை எட்டி பார்த்து, வெளியே இருந்த என்ன உள்ள வான் கூப்பிடுச்சு. ஐயோ நானும் உள்ளே போயிட்டேன். அப்புறம் உள்ளே போய் பார்த்தா ஒரே கும் இருட்டுடா. இருட்டா? அந்த சேது பைய ஓரமாக படுத்து கிடந்தேன். டீச்சரு டபக்கு நீங்க கையை பிடிச்சி வா ஓரமா போலாம்னு சொல்லி கூட்டி போச்சு. கூட்டி போய் ஒரு இருட்டுக்குள்ள வச்சு நான் சொல்லும் போது அமுக்கணும், நான் சொல்லும் போது விடணும்னு சொன்னுச்சு. ஐயோ அப்புறம் சரின்னு சொல்லி நானும் விட்டுக்கிட்டே இருந்தேன்டா. நைட்டு ஃபுல்லா விட்டுக்கிட்டே இருந்தனா கடைசியில் விடிஞ்சிருச்சுடா. விடிய விடியவா? என்னடாச்சு சொல்லுடா. சொல்றா நீ ஏன்டா அழுற? விடிஞ்ச பிறகுதான் தெரிய நான் அமைக்கி விட்டது சுவிட்ச் போடுறா. அப்ப நீ விடிய விடிய விளக்கு பிடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கா? என்ன சிரிப்பு முகர பாரு ஆளு மூஞ்சி. டேய் அங்க பாருங்கடா. அங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன எதிரில் உட்காந்துட்டு இருக்கானுங்க? எப்படி உரசிக்கிட்டு இழுச்சுக்கிட்டு போறா போறா. மாப்பிள சைக்கிள்ல போற அளவுக்கு காதல் அதிகமாயிருச்சா? இல்லடா அவன் நம்மள வெறுப்பேத்துறதுக்குனே நம்ம முன்னால அவளை சைக்கிள்ல கூட்டிட்டு போறான்டா. ஏதா பண்ணணும்டா. காலம் தாமதம் ஆக ஆக அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள காதல் கூடிக்கிட்டே போதுரா. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நம்ம பிரசிடென்ட் தான். ரெண்டுல ஒன்னு பாத்துடணும்டா. பகடா வெட்டி பயலுகளா, காலம் காத்தால கைய முறுகிட்டு கங்கணம் கட்டி வந்த மாதிரி நிக்கிறீங்க, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லையா, நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும், வாங்க. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நேர்ல வாங்க காட்டுறேன். ஏன் நேர்ல வந்தா கரகாட்டமா நடக்குதாங்க? ஏன் கரகாட்டம் நடந்தாதான் வருவீங்களா? நாங்க கூப்பிட்டோம்னா வரமாட்டீங்களா? போன எலெக்ஷன்ல நாங்க எவ்வளவுதான் நீங்க பிரசிடென்ட் ஆயிருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. அடுத்த எலெக்ஷன் வேற வருது, ஜெயிக்கணுமா வேணாமா? ஜெயிக்கணும்டா. ஜெயிக்கணும்ல? அப்ப வாங்க. ஊர்ல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நீங்க பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க? ஊர் தலைவர் ஊர் விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? முதல்ல இதை தெரிஞ்சுங்க, வாங்க. எப்ப பார்த்தாலும் பழைய பேப்பர் படிச்சுக்கிட்டு நிப்பாடுறா. ஏ மாப்பிள இறக்கி விடுற. என்னடா நடுத்தருவுல கொண்டாந்து நிக்க வச்சிருக்க? என்ன பிரசிடென்ட் மறியல் பண்ணிட்டு இருக்காங்க பாட சொல்லி கொடுக்க.
சரி சரி, தினம் அந்த பொண்ணு நடந்து போறதை பார்த்து பரிதாபப்பட்டு மனசுல இறக்க வந்து சைக்கிள்ல கூட்டிட்டு போறேன். நல்ல விஷயம் தான். ஆனா கெத்தா கூட்டிட்டு போகணும்டா. என் பைக்கில் அந்த பொண்ணை கூட்டிட்டு போ. என்ன ரூட்ட மாத்தி விட்டா? நகர்றா நகர்றா. நீ உட்காருமா? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு இல்ல? பார்த்து பக்குவமா அழுங்காம ஒழுங்காம கூட்டிட்டு போ. என்னடா இவன், நம்ம காட்டு கொடுத்தா இப்ப சந்தோஷமா போகடா. யோ யோ, என்னடா மரியாதை குறையுது? பின்ன அவங்க ரெண்டு லவ் பண்றாங்க. ஐயோ, சொல்லப்பட்டு அனுப்பிச்சுட்டே. டீச்சர், நான் ஒரு படம் பார்த்தேன் டீச்சர், அதில் வர பாகவதர் மாதிரி இருக்கார். நம்ம புதுசாக வந்திருக்க இங்கிலீஷ் சார், உண்மை தானே டீச்சர்? ஆமாம் ஆமாம், அப்படி தான் இருக்கார். தேங்க்யூ சார். ஐ லைக் யுவர் கமாண்ட். இப்படி தான் ஓப்பன் கார்ட்டாக பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் யூ. கிரேஸ் கேர், பியூட்டிஃபுல் ஸ்மைல். ஐ லைக் யூ. நம்ம கோட்டச்சாமி வண்டி மாதிரி இருக்கு. அட ஆமா, கோட்டச்சாமி வண்டி தான். சிவாசி மாதிரி. இவன் இங்க என்ன பண்ண? எனக்கும் உனக்கும் ஒரு ஒற்றுமை. என்னையா? என் பேர் கோட்டச்சாமி, உன் பேர் கோட்டையம்மா. கோட்டச்சாமி வேட்டையில இறங்கிட்டானா? இருடி, நான் உனக்கு வெட்டி வைக்கிறேன். இரு இரு இரு. பச்சை பச்சையா பேசுற ஆம்பளைங்க மத்தியில நீ மட்டும் எப்படியா பச்சை பச்சா பேசுற? ஏய் டார்லிங், உன் மூக்கு அந்த நாயர்கடை கேக் மாதிரி ஷோக்கா இருக்கு. இப்போ வேக்கு, இப்போ ஜோக் அடிக்க நேரமா இது? வந்த வெளிய போறியோ? பாத்துருவோம். ஃபுல் டைமா பாப்போமா? பார்ட் டைமா பாப்போமா? பார்ட் டைம் பத்தாதியோ? நீ பாட்டு வயக்காட்டுல மாடா வேலை செஞ்சுட்டு இருக்க. வீட்டுல பாரு, ஒரு தாடு மேய்ச்சிட்டு இருக்கான். போய் பாரு நல்லா. என்னடா சொல்ற? அந்த கொடுமையை பாரு. போ. என்ன கொடுமையா? என் பொண்டாடி வேற தனியா இருந்தா என்ன எதுவும் தெரியலையே. இவ்வளவு ஆசைதான் மனசுக்குள்ள வச்சிருந்த. இன்னைக்கு நீ சிக்கிட்டடி, நீ காலி. ஏய், உன் உடம்பு என்ன தண்ணி இல்லாம ஓடுற பம்பு செட் மாதிரி இவ்வளவு ஹீட்டா இருக்கு. வெறும் மோட்டர் ஒண்ணு அப்படித்தான் இருக்கும். சரி, உன் வீட்டுக்காரன் எங்கடா போயிருக்கான்? அவனா காட்டு வேலைக்கு போயிருக்கான். காட்டு பையன், காட்டு பையன், வீடே தங்க மாட்டான். உன் பாடி வாடி இருக்கிறத பார்த்தாலே தெரியுது. எனக்கு பச்சை தண்ணி, அவனுக்கு பாயாசம். என்னையா இன்ஜின் நின்னுடுச்சு? ஆமா, அந்த போட்டாவில கருப்ப கரடி மாதிரியே இருக்கானே, அவன் தான் உன் புருஷனா? ஆமா, அந்த இடவெடுத்தவன் தான். போட்டாவில அப்படியே தத்ரூமா உசுரோட இருக்க மாதிரியே இருக்கான். அவன் போட்டோல தான் அப்படி இருப்பான். நேர்ல பார்த்தா செத்து போன பொணம் மாதிரி இருப்பான். பொணம் மாதிரியா? என்னையா ஆந்த மாதிரி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்க? அசைறான். அசைறானா? ஐயோ கொடையம்மா, ஐயோ அம்மா, மாட்டினமா? நான் காட்டுல வேலை பார்த்தா நீ வீட்டுல வேலை பாப்பியா? கட்டில ஆணை கண்டுச்சியா? சரி பண்ண வந்தாரு. கல்யாணம் பண்ணும் போது ஆகா ஓகோன்னு சொன்னாங்களேடி. அந்த ஆகாவும் ஓகோவும் இல்லையா? எரும இருட்டு இருக்கும்போது கடாய் உருமிட்டு வந்தாரு. இல்ல, சும்மா வெயிலுக்கு தாகமா இருக்குன்னு தண்ணி குடிக்க வந்தேன். சாமி சாமியா? பங்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா? இந்த ஆளுதான் என் ஆசையை தூண்டி விட்டான். ஆசையை தூண்டி விட்டா? ஐயோ, ஆதாரத்தை அழிக்கிற. ஆசையை தூண்டி விட்டனா? ஆசை காட்டி வர சொன்ன நீ தானடி? அவ கூப்பிட்டா நீ என் வீட்டுக்கு வந்துருவியா? மாட்டியா? எனக்கு தெரியே. போய் ஏங்க, அப்படி என்னங்க நடந்தது? இவ்வளவு சத்தமா சிரிக்கிறீங்க, என்ன பார்த்து? நீங்க பண்ண காரியத்துக்கு
சிரிக்காம என்ன பண்ணுவாங்களா? அப்படின்னு நான் பண்ணேன். என்ன பண்ணீங்களா? இது என்ன புது கூட்டணியா இருக்கு? ஆண்டியப்பா, ஓ பொண்டாட்டி தான் கட்டில் லூசா இருக்கு, கொஞ்சம் டைட் பண்ணி விட்டு போங்கன்னு சொன்னா அதான் வந்தேன். நீ எதை டைட் பண்ண வந்தனு எனக்கு தெரியும்டியே. அண்ணே சேது பையன் சொல்றேன் நம்பறா. ஐயோ வெட்டடா, டேய் டேய். ஐயோ, உங்களுக்கு தெரிஞ்சா? ச்சே, என்ன இப்படி சிரிக்கிறாங்க? இவங்க ரெண்டு பேர்த்துக்கு காதல் முட்டி போச்சோ? இவங்க மூணு பேரும் முறைக்கிறாங்க. ஆமா, முட்டிதான் போச்சு. அத்தாடி, அள்ளிட்டானே டீச்சர் வாயில ஈச்சர போட்டானையா? டேய் வில்லா, நாக்குக்கு அந்துற போகுது. பத்து காசு செலவு இல்லாம பகலையிலே பிட்டுப்படம் பார்க்க வச்சுட்டானே. போடுங்க, போடு. ஆத்தாடி கிழிஞ்சு போச்சே. அறிவில்ல காட்டம் எப்படி கிஸ் பண்ணும் தெரியாது. மறுபடிக்கு ஓட்டிக்கிருச்சு. வச்ச வாயை எடுக்காம இருக்க, ஒருவேளை வாய்க்குள்ள வாலி ஈழிய வச்சிருக்கானோ? இவளுக்கு அவனே பரவாயில்ல போலயே. மூணு பேத்துக்கு மூஞ்சியில மிளகாய் அப்பிட்ட எரியுதா? அவ சிரிக்கும் போது அவ உதடு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுரா. உனக்காத அப்படி, அவ என்ன முறைக்கும் போது அவ கண்ணு ரெண்டு என்ன டார்ச்சர் பண்ணுதுரா. அப்பள உங்களுக்காச்சு ஏதாச்சும் ஒண்ணுதான்டா டார்ச்சர் பண்ணுது. எனக்கு அவ உடம்பே டார்ச்சர் பண்ணுதுரா. அன்னைக்கு அவ என் கண்ணத்துல அடிச்சப்ப எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? கண்ணத்துல அடிச்ச அந்த மவ இன்னைக்கு என் எண்ணத்துல அடிச்சுட்டாடா. குரா மாப்பிள, எப்போதுமே காமெடியா அழுகிற ஒண்ணா உண்மையிலேயே அழுக வச்சிட்டா? அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா போறதையும் டூ இட் போறதும் கிஸ் பண்றதையும் அதை நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து பாருமாடா. முடியாதா, முடியாதா? அவங்கள சேர விடக்கூடாதுரா. என்னடா பண்ணணுங்கிற? ஒட்டைக்கிறோம்டா, அவங்க காதல ஒட்டைக்கிறோம்டா.